ஹாய் டு ஆல், வெல்கம் டு ஆர்எஸ்டி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாயுள்ள புள்ள பழச்சிக்கிட்டு வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஆர்ஜே பாலாஜி அவர்களை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ஜே பாலாஜி பார்த்திங்கன்னா June 20, 1985 சென்னையில் தான் பிறந்திருக்காரு. இவருக்கு பார்த்திங்கன்னா 3 தங்கச்சிகளும் 1 தம்பியும் இருக்காங்க. இவர் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க அப்பா இவங்களை விட்டு போயிட்டு இருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா இவங்க அம்மா அப்புறம் தாத்தா அப்புறம் இவங்க தங்கச்சி தம்பியோடு சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துருக்காங்க. இவர் ஒரு ஸ்கூலில் படிக்கலைங்க, இந்த ஸ்கூல் தான் படித்தேன்னு சொல்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 ஸ்கூலுக்கு மாறி இருக்காரு. அது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா இவர் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கேலி கிண்டலுக்கு ஆளாகியிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சி போயிட்டு நான் இந்த ஸ்கூல் போக மாட்டேன் இந்த ஸ்கூல் போக மாட்டேன்ட்டு கிட்டத்தட்ட 11 ஸ்கூலுக்கு மாறி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 வீடுக்கு மாறி இருக்காரு. இவர் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக தான் படிப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா இவர் 12th படிக்கும்போது மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டார். 12th ஃபெயில் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு டெய்லர் கடையில் வேலை பார்ப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி மெக்கானிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ஏசி மெக்கானிக்காக ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்து ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் அங்கே போய் ஜாயின் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு இவருக்கு இருக்கிற மேக்ஸ் அரியரை கிளியர் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த காலேஜோட பேர் பார்த்தீங்கன்னா குமரராணி மீனா முத்தையா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறாரு. இவர் ஜாயின் பண்ணிவிட்டு காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருக்கு 20 அரியர் இருந்திருக்கு. அந்த டைமில் இவருக்கு ஒரு லவ்வும் போயிட்டு இருந்தது. அந்த லவ்வோட காரணமாக பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 1 அரியர் கூட இல்லாமல் வெளியே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜர்னலிசம் படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. அது காரணம் பார்த்தீங்கன்னா இவர் தாத்தா இவர் சின்ன வயசில் இருக்கும்போது சொன்ன நியூஸ்களும் அப்புறம் சொன்ன ஸ்டோரிகளும் அது காரணமாக இருக்கும். இவரும் போய் ஒரு ஜர்னலிசம் இதில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் இவர் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜெர்னலிசம். இவருக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதை இவரும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 57 எரருக்கு மேலே இருந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஜாக்கி தேவைன்ட்டு ஒரு விளம்பரம் ஒன்று வருது. இவரும் போய் நான் ரேடியோ ஜாக்கி ஆக போகிறேன்ட்டு ஆடிஷனுக்கு போய் பார்க்குறாரு. ஆடிஷனில் யாரோ 10 பேர் 20 பேர் வருவாங்கன்னு பார்த்தா 600 பேர் வந்திருக்காங்க. அந்த 600 பேர்லேருந்து 100 பேர் ஆகி 100 பேர்லேருந்து 3 பேர் ஆகி அந்த 3 பேரில் பார்த்தீங்கன்னா இவர் செலக்ட் ஆகியிருக்காரு. இவர் டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவார். அந்த ஷோவோட பேர் பார்த்தீங்கன்னா ஹலோ கோயம்புத்தூர். அதுக்கான முக்கிய பர்பஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற சோஷியல் இஷ்யூவை பேசணும். இவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோஷியல் இஷ்யூ பேசினாலும் சரி அது தனியாகவும் கேட்குறதுக்கு வேறு லெவலாகவும் இருக்கும். நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா கிரண்பேடி கூட ஒரு டிபேட் பண்ணியிருப்பார். அதை யூடியூப்பில் இன்னமும் இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் எல்லாரும் திருத்திரு முழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு சென்னையில் இருக்கிற பிக் எஃப்எம்ன்ற ஒரு எஃப்எம் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வருது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இவர் லவ் பண்ணுற விஷயம் வீட்டுகளுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோம்ட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வீட்டிலையும் இவங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 9700. அந்த சம்பளத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேமிலி ரன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற 3 தங்கச்சிகளையும் 1 தம்பியும் படிக்க வைக்கணும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இவர் பல கடன்கள் வாங்கியிருக்காரு, பல லோன்கள் போயிருக்கு. மந்த்லி பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிற 9700 சேலரியாக வச்சு எதை மேனேஜ் பண்ணணும் தெரியாமல் கிட்டத்தட்ட 35,000 ரூபாய்க்கு லோன் கட்ட வேண்டியதாக இருந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸோட கிரெடிட் கார்டு வாங்கி ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடுவாராம். அதனால் இவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தால பயந்து போயிடுவாங்களாம். இப்படியே போயிட்டு இருந்த இவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கிராஸ் டாக்குன்ட்டு ஒரு ஷோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம்ஐ கேட்டுட்டு இது நல்லா இருக்குது, இது சவுண்டு க்ளவுடில் வந்து அப்லோட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு எஃபி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து சவுண்டு க்ளவுடில் அப்லோடும் பண்ணுறாரு. முதல் நாள் பார்த்திங்கன்னா 110 வியூஸ் என்ன மதம் போயிருக்கு. அதுவே இவர் வந்து போதும் நான மாதிரி இருந்துச்சு, எனக்கு 100 வியூஸ் போனாலே பெரிய விஷயம்னு தோணியிருக்கு. ஆனால் அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா
இவர் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் மேலே போயிருக்கு. அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 129 கண்ட்ரிலேருந்து அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கிராஸ் டாக் பாலாஜின்னு பேரே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதனால் இவருக்கு நிறைய ஷோக்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. இவருக்கு இருந்த கடன் எல்லாத்தையும் அடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. கடன் எல்லாத்தையும் அடைச்ச பிறகு இனிமேல் நான் கடனே வாங்கக்கூடாதுன்ற முடிவு தான் இவர் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் 2013 ரிலீஸ் ஆன எதிர்நீச்சல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீயா வேலை செய்யணும் குமார் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதில் படம் நடிச்சிருந்தாலும் சரி இவருக்கு சரியான பேர் கிடைக்கல. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன நானும் ரவுடி தான் படத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட நடிப்புக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2019 சோலோ ஹீரோவாக பார்த்தீங்கன்னா எல்கேஜி படத்தில் அறிமுகமாகிறாரு. 2020 பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கம்ஸ் டைரக்டர் அது மாதிரி அறிமுகமாகிறார். அந்த படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆகி இவருக்கு பல அவார்டுகள் வாங்கி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் இவருடைய கமெண்ட்ரிக்காகவே ஐபிஎல்ல தமிழில் வாட்ச் பண்ணுறவங்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் யாராவது இவருக்காகவே ஐபிஎல் தமிழில் வாட்ச் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க, கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. தேங்க்யூ.